வியூவர்ஸ், இந்த வண்டியில் டிரைவ் பண்ணுறச்ச பயங்கர வாப்லிங், ஸ்பீடே போக முடியல, ரொம்ப வந்து அன்சேஃபான டிரைவிங்காக இருந்துச்சு. ஈவன் ஒரு 60-70 போகும்போது இடத்துல ஆடும் அந்தளவுக்கு மோசமான வாப்லிங். அதுக்கான காரணத்தை நம்ம ட்ரபுள் ஷூட் பண்ணி பார்க்கும்போது என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, வியூவர்ஸ் இப்போ நம்ம புது வீல் ஹப்பை நம்ம வந்து மாட்டிகிட்டு இருக்கோம். இது பழைய வண்டியோட, சாரி, வண்டியிலேருந்து பழைய வீல் ஹப்பு. இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது ஒரு ஓவல் ஷேப்பே வந்துருச்சு. இந்த வண்டியில் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது, அது நம்ம கஸ்டமருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கோம். அவர் ஓகே சொன்னார்னா அதையும் செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவ் ஷாஃப்ட் வந்து ரொம்ப ஆயில் லீக்கேஜஸ் இருக்குது, அந்த பூட்லாம் கிழிஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்கள், ஏரியா கியர் பாக்ஸோடு கனெக்ட் ஆகிற அந்த போர்ஷன், சரிங்களா? கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், அவரால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதையும் செஞ்சிடலாம், இல்லாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இதோடு முடிச்சுக்கலாம். இந்த வண்டியில் அந்த பெரிய அளவு வைப்ரேஷன் இருந்துச்சு இல்லையா, வாப்லிங்காக இருந்துச்சு இல்லையா, அதுக்கான காரணம் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே ரெண்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வீல் ஹப்பு அண்ட் தென் லோயர் ஆர்ம், அதனுடைய இன்டெகிரிட்டியில் பிரச்சனை இருந்துச்சு. கூடவே வந்து பார்த்தோன்னா இந்த டிரைவ் ஷாஃப்ட்டையும் போயிடுச்சு. இந்த டிரைவ் ஷாஃப்ட் போயிடுச்சு அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டிரைவ் ஷாஃப்ட் எப்படியும் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த வாப்லிங் ஆகுது இல்லையா, அது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளோட சீனியர் மெக்கானிக் ராஜா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ராஜா, இப்போ இந்த டிரைவ் ஷாஃப்ட் போயிடுச்சுங்கிறத எப்படி சொல்லுவீங்க எனக்கு? இப்போ நம்ம பார்த்தது பூட் கட் ஆகிட்டுருக்கு. பூட் கட் ஆகிடுச்சு. பூட்டுன்னு எதை சொல்கிறீங்க நீங்கள்? இந்த ரப்பர் பூட்டு. ஓகே, இந்த ரப்பர் பூட் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு, கரெக்டாக ஆகிடுச்சு. ஓகே, ஃபைன். அதெல்லாம் நம்ம இப்படி ஷேக் பண்ணும்போது இது சவுண்டு வருதுங்களா, சல்னு ரைட் சவுண்டு வருது. அதுக்கப்புறம் இது பண்ண நம்ம கச்சு விடும்போது இது பண்ண சொல்ல மூவ் ஆகும் இல்லை, இதுவாகும் அப்படி ஆடும் ஆடும், சரிங்களா? இது அப்படியே நம்ம வண்டி ஓட்டும் போது விட்டு விட்டு ஒரு மாதிரி இதுவாகும். ரைட், இப்போ வியூஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட் கியரை போட்டு நீங்கள் வண்டி ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி வண்டி ஒரு ஷேக் ஆகிட்டு போகும். அந்த செகண்ட் கியர் கொடுக்க மட்டும் ஒரு ஷேக் ஆகிட்டு போகும். திரும்ப நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது ஷேக் ஆகிட்டு போகும், ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது ஷேக் ஆகிட்டு போகும். அந்த மாதிரி காரணத்துக்கு காரணம் கேட்டால் இந்த டக்குடன் ஆடு பற்றி அதுதான் ரீசனு. ஓகே, அதுக்கப்புறம் இதில் வெளியேற்று பார்த்தீங்கன்னா, ஓகே, இந்த ஒரு பேரிங் மாதிரி இருக்கு பாருங்க, இது உள்ள பால்ஸ் நீடில் மாதிரி சுத்தி வரும். ஓகே, இதுல இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு, இது மீதி ரெண்டு இல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த வண்டியில இருந்த வீல் அப் இதுதான் பாருங்க, என்ன ஓவல் ஷேப்ல இருக்கு பாருங்க, தெரிஞ்சுங்களா? இந்த ஓவல் ஷேப் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா இது ஆர்எச், சரிங்களா? இது அசௌண்ட் பண்ணி கொடுங்க தம்பி. இந்த ஓவல் ஷேப் இருந்ததுனால இப்போ இதை தூக்கி நம்ம இதில் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்படி வச்சிட்டோம். இப்போ இந்த ஓவல் ஷேப் இருந்ததுனால இது ஷேக் ஆகும், சரியா? கண்ணம்னா ஷேக் ஆகும்போது இது கூட டிரைவ் ஷாஃப்ட்டு கனெக்ட் பண்ணுங்கள், டிரைவ் ஷாஃப்ட்டு. இப்போ என்ன ஆகிடுச்சு பாருங்கள், இது இப்படி ஷேக் ஆகுது இந்த ஓவல் ஷேப் இருக்கிறதுனால. இப்போ இந்த லோயர் ஆமும் போயிடுச்சு இந்த ஷேக்குனால, இந்த ஷேக்குனால இதுவும் ஷேக் ஆகுது. இப்படி ஷேக் ஆனதுனால இந்த எண்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம், இந்த வீல் ஹப்பில் இருந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதனால லோயர் ஆம் அடிபடுது, இந்த டிரைவ் ஷாஃப்ட் அஃபெக்ட் ஆகுது, கம்ப்ளீட்டாக வண்டியோட ஸ்டெபிலிட்டியே அஃபெக்ட் ஆகிடுச்சு, கியர் பாக்ஸ் ஆயிலும் நம்ம மாற்ற வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம், சரிங்களா? ஸோ அதனால் வண்டி ப்ராப்ளம் சின்னதாக இருக்கும்போது கரெக்டாக ட்ரபுள் ஷூட் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறேங்க, இல்லாட்டி இது வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸ்லேயே போய் நிற்கும். வியூவர்ஸ், நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம், டீலர்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வாப்லிங் இருக்குது, அன்ஸ்டபிள் இருக்குன்னா சார் வீல் அலைன்மெண்ட் பண்ணால் சரியாயிடும், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் கண் முடித்தனமாக அதை அக்செப்ட் பண்ணிக்காருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து அன்ஸ்டபிளுக்கு எவ்வளோ பார்ட்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு பாருங்கள். அதே மாதிரி வண்டியை ஓட்டி பார்த்து உடனடியில் கண்டுபிடிச்ச முடியாது, இந்த மாதிரி நம்ம டே டவுன் பண்ணால் தான் அதுக்கான ரூட் காஸ் கண்டுபிடிக்க முடியும், அட்லீஸ்ட் இதில் சால்வ் பண்ண முடியுது. ஒருவேளை வண்டி ஆக்சிடென்ட் வண்டி உங்களுக்கு சேஸில், அதாவது ஃப்ரேம் வந்து டிஃபார்மேஷன் ஆயிருந்துன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் வந்து பார்த்தோன்னா அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் வண்டி வந்து அன்ஸ்டபிளாக இருக்குது, வண்டி வந்து வாப்லிங் இருக்குது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா வண்டி வாங்காதீங்க, சரிங்களா? அவங்களே சரி பண்ணி கொடுக்க சொல்லி வாங்க, கம்மியாக கொடுப்பாங்க, நம்ம வாங்கி வெளியில் பண்ணிக்கலாம். வீல் அலைன்மெண்ட்டு ஒரு 350 ரூபா 500 ரூபா முடிஞ்சு நினச்சி வாங்கினீங்கன்னா நீங்கள் ட்ரபிள் மாட்டீங்க, அட்லீஸ்ட் இதுவாச்சும் இது சால்வ் ஆகிடுச்சு. இதுவுமே யூஸ்டு கார்லேருந்து வாங்கின வண்டி தான் இது, சரிங்களா? வியூவர்ஸ், நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தென் பெல் பட்டன் எடுத்து ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இப்போ வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 90 km/h டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வண்டியில் எந்த வாப்லிங்கும் இல்லை. ஓகே தானே சார்? ஓகே சார். ஸோ கஸ்டமர் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு சார், உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்க முடியுமா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாக சார். சார் வந்து வரும்போது ஒரு சின்ன இஷ்யூ, ஐ மீன் ஜெனரல் சர்வீஸ் தான் வந்தேன். ஓகே, ஆனால் மொத்தம் கேன் ஐ கேப்சர் யுவர் வீடியோ? ஆ கண்டிப்பாக சார். வெளிச்சம் இருக்காது பட் வியூவர்ஸ் வெளிச்சம் இருக்காது, டிரைவிங் இருட்டில் தான் இருக்கும், ப்ளீஸ் பேர் இட். சார் கிட்ட வந்து ஜெனரல் சர்வீஸ் தான் விட்டேன், அதே மாதிரி சில ப்ராப்ளம்னு சொன்னேன், அவர் வந்து அது ஏனோ தானும் பண்ணாமல் வந்து இன்டெப்த்தாக வந்து அதை அனலைஸ் பண்ணி
என்னென்ன கிளியர் பண்ணணுமோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எனக்கு பக்காவும் வண்டி இப்போ முன்னை விட ரொம்ப சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ தேங்க்ஸ் சார் உங்களோட ஃபீட்பேக்கு. ஏன்னா சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஃபீட்பேக் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழுசாக கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க, ஏன்னா சொல்லிடக்கூடாது அப்படின்னு. ஸோ நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வீவர்ஸ், ஆக்சுவலி நாங்கள் இப்போ டிரைவிங் நைட்டில் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் வெளிச்சம் சரியாக தெரியாது, எனக்கு தெரியல எந்த அளவுக்கு வீடியோ கேப்சர் ஆகிட்டு இருக்கேன்னு. ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார்.